ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஓன் ஆலினான் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மண்சட்டியில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நெத்திலி மீன் குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, நெத்திலி மீனை எடுத்து உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். புளி நல்லா ஊற வச்சு அந்த புளி கடைசியில் தண்ணி எடுத்துருக்கேன். தேங்காய்ப்பால், 2 கரண்டி மசாலாத்தூள், நல்லெண்ணெய், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 மாங்காய், சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, கடுகு, வெந்தயம், சோம்பு, இது 3 தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டவ் பற்றி மண்சட்டி எடுத்து வச்சாச்சு. மண்சட்டி நல்லா காயணும், காயணும். நம்ம எல்லா பொருளும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். மண்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றிக்கிடலாம். நம்ம மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் நல்லா காயணும். மண்சட்டினால் கொஞ்சம் காயது கொஞ்சம் லேட்டாகும். நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம கடுகு இது கூட போட்டுக்கிடலாம். கடுகு போட்டாச்சு. அது நல்லா பொறிஞ்சி வரணும். பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வெந்தயம் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். வெந்தயம் ரொம்ப போட்டால் கசப்பு வந்துடும், அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வெந்தயமும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சோம்பு லைட்டாக போட்டுக்கோங்க. வாசனைக்காக நான் போட்டுக்கிறேன். போட்டாச்சு, நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு எல்லாம். இதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளி சின்ன வெங்காயத்தை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டக்கப்புறம் நம்ம இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம சீக்கிரமாக நமக்கு வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன். வதக்கியாச்சு. மாங்காயும் போட்டுக்கோங்க. போட்டக்கப்புறம் 2 கரண்டி மசாலாத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. இது மீன் குழம்புக்கு வச்சுருக்கேன். வீட்டு மசாலாத்தூள் தான் நல்லாயிருக்கும். நல்லா அரைச்சி வச்சு போட்டாச்சு. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளி கரைசல் தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரச தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அந்த மசாலா வாடெல்லாம் போகணும். அது பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம இப்போ நெத்திலி மீனை இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நெத்திலி மீன் ஆட் பண்ணியாச்சு. இனி கரண்டி வச்சு இது பண்ண வேணாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ துணி வச்சு லைட்டாக குளிக்க விட்டுக்கோங்க. நம்ம கரண்டி வச்சு கிண்டினோம்னா மீன்லாம் நொறுங்கிடும். அதனால் நம்ம லைட்டாக குளிக்க விட்டுக்கிடலாம். கருவேப்பிலை லாஸ்ட்டு வாசனைக்கு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் தேங்காய்ப்பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய்ப்பால் ஊற்றியாச்சு. ஒரு வாட்டி லைட்டாக குளிக்க விட்டுக்கோங்க. குளிக்க விட்டுட்டு நம்ம சிம்பிளே வச்சுருக்கலாம். மீனை நல்லா வேகணும். மீன் நல்லா வேகணும். வாசனை நல்லா வருது பாருங்கள். மீனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நெத்திலி மீன் குழம்பு இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.